அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மாநில காங்கிரசின் துணைத் தலைவர் ஞானதேசிகன் தற்போது காலமாகியிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஞானதேசிகனுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இந்த நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். 71 வயதான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக பதவி வகித்த ஞானதேசிகன் காலமாகியிருக்கிறார். நேற்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி கே வாசன் சென்று அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வந்தார். அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். நவம்பர் 12 முதலே அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருந்தது. இந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர், தமிழ் மாநில காங்கிரசின் துணைத் தலைவர் ஆகிய பதவிகளை வகித்து வந்த ஞானதேசிகனின் வயது 71. அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த ஞானதேசிகன் தற்போது மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். தற்போதைய தகவல், கடந்த 2 மாதங்கள் மேலாக அப்போலோ மருத்துவமனை, சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஞானதேசிகன் சற்று நேரத்திற்கு முன்பாக காலமானார். அவருடைய உடலை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சென்று கொண்டிருக்கிறார். ஞானதேசிகனுக்கு வயது 71. இவர் தற்போது காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருந்து வருகிறார். குறிப்பாக நவம்பர் 12 அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் நலம் மேலும் மோசமடைந்தது. கொரோனா தொற்று காரணமாக அவருடைய நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. அவருடைய நுரையீரலும் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அவருடைய உடல்நிலை மெல்ல முன்னேறியது. அவருக்கு கொரோனா தொற்றும் அவருக்கு சரியானது. இருப்பினும் கூட அவருக்கு நுரையீரல் பாதிப்பு இருந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஏற்கனவே அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருக்கு சர்க்கரை நோயும் இருந்து வந்தது. இந்த சூழலில் கடந்த 2 மாதங்களாக அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் அவருடைய உடல் நலம் முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த சூழலில் நேற்று காலை அவருக்கு திடீரென மீண்டும் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் கூட சிகிச்சை அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. இதன் காரணமாக அவர் கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டார். அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் தற்போது அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசின் துணைத் தலைவரான ஞானதேசிகன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அது குறித்த தற்போதைய செய்தியை பார்த்தும் நன்றி தமிழரசி.